Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, this is the chart trading. அதாவது அவங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். சார் இந்த பக்கம் என்ன வருது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்றது ஃபார் லைஃப் டைம்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஜஸ்ட் ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கூட கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ப்ரைம் டெலிகிராம் சேனல்னா என்ன அப்படின்னு இது வரையாள் தெரியாமல் இருந்துருக்கலாம். இப்போ ப்ரைம் டெலிகிராம் சேனல் இப்போ 9:36. ஸோ என்னுடைய பேட்டர்ன் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் 36,300 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த ஏரியா அந்த ப்ரைஸ் என்னோடய வியூ தான் கீழே லோவர் சைட் தான் வியூ இருந்தது. ஸோ அதனால் வந்து சென்ட் பண்ணியிருந்தால் ப்ரைஸும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சார்ட் ரீடிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒன்று, நம்ம ஒரு பெயிண்டிங்கில் போயிடலாம். இப்போ சார்ட் பார்த்தாச்சு, சார்ட்டில் பார்க்குறதுனா கொஞ்சம் பேசிக்காக பெயிண்டிங்கில் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ பெயிண்டிங் கொண்டு போயிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படின்றது என்ன பண்ணுவோம், அதை பார்த்துட்டு அவங்க மட்டும் லைக் பண்ணிடுறாங்க. அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற நீங்களும் வந்து லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைமிங். அதாவது கேனலுக்கும் டைமிங்க்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது ஒரு கேனல் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசிக் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும், ஓப்பன்னு, அப்புறம் என்ன ஹை, க்ளோஸு, லோ. இது தெரியலைங்களா? ப்ரைஸு இதில் ஓப்பன் ஆனது. ஸோ அதனோட ஹை தொட்டுச்சு. ஸோ அதனோட கீழே வந்து லோ வந்து கீழே வந்து டச் ஆச்சு. இருக்கும் சி க்ளோஸ். இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசிக்லாம் பார்த்தாச்சு. இப்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு டாக்டர், உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க பேஷண்ட் வரேன்னு சொல்ல உங்கள்கிட்ட என்ன, நீங்கள் என்ன கேட்குறீங்க, அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஸ்டமக் பெயின். எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் எழுத வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸ்டமக் பெயின் அப்படின்னு நீங்கள் வந்து மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருவீங்களா? இது காலையில் ஒரு மாத்திரை சாப்பிடு, மதியம் ஒரு மாத்திரை சாப்பிடு, நைட் ஒரு மாத்திரை சாப்பிடு, சரியாயிடும் அப்படின்னு எழுதி கொடுத்துறாங்களா? நோ. ஸ்டமக் பெயின்னா நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முன்னேற்று என்ன சாப்பிட்டீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை நாளாக இருக்குது, இது எப்படி வந்துச்சு, எங்கேயாச்சும் போயிருந்தீங்களா, வந்திருந்தீங்களா, உங்கள் வீட்டில் வேறு யாருக்குனா இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் கேட்பாங்க டாக்டர் வந்து கேட்பாங்க. அப்புறமா செக் பண்ணுவாங்க, ஸ்டமக்கை ப்ரெஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணுவாங்க, எந்த பக்கம் வலிக்குது, எப்படி வலிக்குது, அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கேனல் வந்து நீங்கள் 1 hour வந்து நீங்கள் கொடுத்துச்சு. இந்த கேனல் வந்து 1 hour உங்களுக்கு இந்த ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இது 1 hour. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது எந்த விதமாக இங்கே வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சு, ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, ஓப்பன் ஆனது, க்ளோஸ் ஆனது, சரி, இந்த பக்கம் லோ ஆனது, இந்த பக்கம் ஹை ஆனது, இது எந்த மாதிரி க்ரியேட்டாக இருக்குது, அதாவது க்ரியேட் ஆகிடுச்சு சரி, ஆனால் எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு க்ரியேட் ஆச்சா, இல்லை ஈஸியாக வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சா அப்படின்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். ஸோ நீங்கள் என்ன 5 நிமிஷத்துலையோ இல்லை அதனோட லோ டைம் ஃப்ரேம்லேயே பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேனலில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குதா, இல்லை
இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த கேனல் அடுத்த கேனலுடைய ரீடெஸ்ட்மெண்ட் அதில் எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் கேனல் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். இது பெய்டு கோர்ஸில் கூட உங்களுக்கு எங்கேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் அது மூலயமா நெக்ஸ்ட் வந்து என்னால் வந்து உங்களுக்கு நான் மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ லைக்ஸ் பொறுத்து தான் நான் டிபெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வெபினார் விருப்பப்பட்டால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து கொடுத்து லாஸ் கொடுத்து கொடுத்து நீங்கள் அப்செட் ஆகிறது நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணலாம். என்னுடைய வியூ, அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். ஏன்னா நான் வந்து கோர்ஸ் சேல் பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ரெகுலராக வாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த கேனல் வருது அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த கேனல் ஃபார்ம் ஆச்சு இந்த இடத்துல அப்படின்னா, இந்த கேனலுக்கு நம்ம எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த மாதிரி சொன்னேன் இல்லை. அந்த ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி வந்துச்சா இல்லை இந்த மாதிரி வந்துச்சா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ரெண்டு மாதிரி, ஏன்னா இதுலேயும் சேம் இதே மாதிரி கேனல் ஃபார்ம் ரெட் கலர் ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லெவல் கட் ஆனால் நீங்கள் அதில் ஈஸியாக சேல் பண்ணுவீங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல கட் ஆகிடுச்சிட்டிங்களா, இந்த கட் ஆகினா நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணுவீங்க இந்த கேனலில். எஸ் இதுவும் ஃபைவ் மினிட்ஸ் தான், இதுவும் ஃபைவ் மினிட்ஸ் தான். நீங்கள் செக் பண்ண சொல்ல ஃபைவ் மினிட்ஸோடைய டவுன் இப்படி வந்ததுன்னா இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க. இதுக்கு வந்து ஈஸியாக உங்களுடைய டார்கெட் எடுத்து கிட்டத்தட்ட 75% வந்து டார்கெட் வின் பண்ணிடும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் இருக்கீங்கன்னா, நீங்கள் இது இன்சைட் பார் தான் இல்லைன்னு சொல்லவில்லை, இது இன்சைட் பார் கேனல் தான். ஆனால் அதே உங்களுக்கு இந்த மாதிரி கேனல் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை போயிட்டு கீழே வர சொல்ல உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஏரியாவில் வந்து பயர்ஸ் வந்து அதிகமாக வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து பை பண்ண ட்ரை பண்ணல, சேலர்ஸ் ஈஸியாக ஸ்மூத்தாக கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் சேலர்ஸ் ஸ்மூத்தாக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, ஸ்மூத்தாக வர முடியல, இதில் ஈஸியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த கேனலில் இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு 75% டார்கெட் வரும். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 50-50 சான்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள் என்னுடைய வெபினார் எப்படி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை, சொல்ல தேவையில்லை உங்களுக்கு என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பேசிக் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன் போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி லைக்ஸ் இதுக்கு எத்தனை 1000 லைக்ஸ் வரதான்னு பார்க்கலாம். அதுலேயும் 1000 லைக்ஸ் சொல்லியிருந்தேன், இன்னும் எந்த 1000 லைக்ஸ் வரல. ஸோ ஸ்லோவாக மூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வீக்லி ஒரு வீடியோ வந்து இது அப்லோட், சார்ட் ரீடிங் பற்றி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். சார்ட் ரீடிங்னா வந்து சும்மா அப்படியே மேலே போய் கேட்பட்டாலும் கரெக்டான பிரேக் டவுன் பிரேக் அவுட் அப்படி நினச்சிருக்காங்க. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகலோ நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒரு கேனலோட லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்து பேசும் ஃப்ரெண்ட்ஸ். கேனலோட எவ்ரி கேனல் வந்து உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் சொல்லுவோம், எவ்ரி கேனலும் உங்களுக்கு ஒரு பாஷை புரியும். இப்போ நாய் சொல்லுன்னா நாயோடைய பாஷை புரிஞ்சுக்கணும், மாடு சொல்லு மாடோட பாஷை புரிஞ்சுக்கணும், மனுஷனுடைய பாஷை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில பேர் இன்னும் மனுஷனுடைய பாஷையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க, அது வேறு கதை விடுங்க. ஸோ இதில் பிராணிகளுடைய பாஷை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி தான் இந்த கேனல்ஸோடைய லாங்குவேஜையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த கேனல்ஸ் எப்படி உருவாகுது, அந்த கேனலை நம்ம எப்படி ரீட் பண்ணணும், அதுக்கு பெனிஃபிட் எப்படி இருக்கும், நம்ம என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கே ஆகலாம் அப்படின்றத நீங்கள் வந்து போக போக வந்து ப்ராக்டிஸ் மூலமாக பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இப்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணேன் இல்லைங்களா, இப்போ என்ன டெலிகிராம் சேனலுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரே நாளில் வந்துச்சிங்களா அதெல்லாம், கிட்டத்தட்ட 14 வருஷத்தோட உழைப்பு. ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் லாஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, 7 இயர்ஸ் லாஸ் அப்படின்னு போட்டு மோஸ்ட் பாப்புலர் வீடியோ அது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நீங்கள் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த 7 இயர்ஸ் ஆஃப் லாஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். இது வந்து ஒரே நாளில் வரல, இப்போ நான் அதில் சேல் பண்ணி டார்கெட்டிங் வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நேற்று பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வரும்னு சொல்ல வரல. ஓகேங்களா? இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதுவும் எங்கே உங்களுக்கு மார்க்கெட்டு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே வியூஸ் வந்துச்சு உங்களுக்கு. எப்போது 9:36 டார்கெட் வந்தது, 10:05 கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிடுச்சு டார்கெட் அங்கே வரத்துக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஸ்டாக்ஸில் கூட உங்களுக்கு பை சைட் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஆர்எல் லொகோஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சைட் கொடுத்துருந்தேன், மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு. எப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 8:58 உங்களுக்கு இந்த மாதிரி மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூமெண்டம் கொடுத்துருக்கு, 38 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் கொடுத்துருக்கு. நீங்கள் அவ்வளோ தூரம் கேட்ச் பண்ண தேவையில்லை, நீங்கள் பாதி தூரம் கேட்ச் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி தான் போதுமானது. ஓகேங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.